ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுறேன். இன்னைக்கு நாம ஒரு ஸ்வீட்டோட ஒரு ஸ்வீட்டான நியூஸும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சந்திரகலா, கர்ஜிகாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுல வந்து நட்ஸ் ஃபில் பண்ணி எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். அந்த ஸ்வீட்டான நியூஸ் என்ன அப்படின்னா, இது வந்து என்னோட 300th வீடியோ. இந்த 300th வீடியோ வர்றதுக்கு நீங்க எல்லாம் ஒரு எனக்கு பெரிய என்கரேஜ்மெண்டா இருந்திருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே என்கரேஜ்மெண்ட்டும் சப்போர்ட்டும் எப்பவும் வேணும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் வந்துருச்சான்னு பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாரோடையும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். இந்த சந்திரகலாங்கிறது பிறை நில வாட்டம் இருக்கும், நாம அதுதான் செய்ய போறோம் இப்போ. இதுக்கு வந்து பேர் வந்து சந்திரகலான்னு சொல்றது. எங்க வீடுகள்ல வந்து கர்ஜிகாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுக்கு வந்து பூர்ணம் விதவிதமா செய்யலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நான் இன்னைக்கு வந்து நட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, இது வந்து வெள்ளரி விதை, சாரப்பருப்பு, பூசணி விதை, பாதாமி, முந்திரி, இது பிஸ்தா. இது இந்த வெரைட்டிஸ் நம்ம வீட்டுல இருக்கிறதுல நாம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். இல்ல நமக்கு எது இருக்கோ அது மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டெசிக்கேட்டட் கோகோனட். டெசிக்கேட்டட் கோகோனட் இருந்தா அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொப்பரை துருவி கூட எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கொப்பரை போடும்போது இதுவும் சரி அதுவும் சரி எது போட்டாலும் நல்ல டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும் உங்களுக்கு. இந்த டேஸ்ட் தகுந்த மாதிரி சக்கரைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து சக்கரை வந்து நம்ம இதுல வந்து ரெண்டு விதமா யூஸ் பண்ண போறோம். இன்னொரு டைப்பும் நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்ப வந்து இது இதோட மிக்ஸ் பண்றதுக்கு இதெல்லாம் சேர்ந்து இப்ப நாம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இது வந்து மைதா மாவு. மைதா மாவு ஒரு கப் எடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தண்ணி போட்டு நல்லா கெட்டியா பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாவை விட நல்லா கொஞ்சம் கெட்டியா பிசைஞ்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நான் பிசைஞ்சுக்கிட்டு உங்களோட நான் கனெக்ட் ஆறேன். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மைதா மாவு வந்து நல்லா இது மாதிரி கெட்டியா நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா கெட்டியா இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து எடுத்து போடும்போது கரெக்டான இதுல இருக்கணும். அதுக்கோசம் நல்லா கெட்டியா பிசைஞ்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாருங்க, நட்ஸ் எல்லாம் இது மாதிரி கலந்து வச்சிருக்கேன். கொப்பரை, சக்கரை, மற்ற நட்ஸ் எல்லாம் போட்டு இப்ப மிக்ஸ் பண்ணிருக்கேன். இப்ப இதுக்கு வந்து நம்ம கணக்கு எப்படி உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுல வந்து ஒரு கப்பு மைதா எடுத்திருக்கேன். ஒரு கப்பு மைதா எடுத்ததுக்கு இது எல்லாம் சேர்ந்து ஒரு கப்பு வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எப்படி ஸ்வீட்னஸ் வந்து நான் இதுல வந்து கால் பங்கு ஸ்வீட்னஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மேல வந்து நாம சுகர் டிப் பண்ண போறோம், அதனால நம்ம இதுக்கு வந்து கால் பங்கு சக்கரை போட்டிருக்கேன். எல்லா குவான்டிட்டியும் சேர்ந்து எவ்வளவு வருதோ, இப்ப இதுல வந்து ஒரு முக்கால் கப்பு வந்தது அப்படின்னா கால் கப்பு அளவுக்கு நம்ம சக்கரை எடுத்துக்கலாம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னு செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க சக்கரை வேணா இந்த பூர்ணத்துல வெந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மாவு பிசைஞ்சதை நம்ம சின்ன உருண்டை எடுத்துக்கணும் பாருங்க. இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதுமானதா இருக்கும். இப்ப இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு இத வந்து நம்ம சப்பாத்தி எடுத்துக்கணும். மாவு வந்து ரொம்ப அதிகமாக தொட்டுக்க கூடாது, ஏன்னா எண்ணெய் வேஸ்ட் ஆயிடும். அதனால நாம கரெக்டா பார்த்து மாவு டைட்டா பிசைஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மாவு திக்கா இடுறதுக்கு நல்லா ஈஸியா வருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இப்ப நான் வந்து இது பாத்தீங்களா அப்படியே ரோல் ஆகுது. இதுல இருக்கிற இந்த அளவுக்கு மாவே இது கரெக்டா இருக்கும். உங்களுக்கு வந்து இது மாதிரி ஈஸியா இருக்கும். இது மாதிரி செய்யும் போது ஈஸியாவும் இருக்கும். நல்லா தின் லேயரா போட்டுக்கோங்க. இப்ப ஸ்வீட் ஸ்டால்ல வந்து அவங்க சந்திரகலா அப்படின்னு சொல்லிட்டு கலர் போட்டு வைப்பாங்க. ஆரஞ்சு கலரா இருக்கும், நீங்க பாத்துருப்பீங்க எல்லாரும். இப்ப பாருங்க, இது வந்து சிந்தாம நாம இதை செய்யணும். கொஞ்சம் சிந்திடுச்சு எனக்கு. இந்த பக்கம் சிந்தாம பார்த்து ஒரு ஆப்போசிட் சைட்ல நம்ம ஒட்டும் போது கரெக்டா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாருங்க, இது மாதிரி வச்சு பூர்ணம் வந்து கரெக்டான அளவுக்கு வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஜாஸ்தி வச்சிடாதீங்க. ஜாஸ்தி வச்சீங்க அப்படின்னா ஓபன் ஆயிரும். நல்லா ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்கணும். இப்ப நாம வந்து இது மாதிரி செய்யலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லன்னா இப்ப வந்து நம்ம இட்டுட்டு இது மாதிரி மூடி வச்சு கூட இப்படி டப்பா அந்த பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்படி வச்சு கட் பண்ணீங்கன்னா கூட நல்லா பிசிறு இல்லாம உங்களுக்கு ஷேப் நல்லா வரும். இப்ப பாருங்க, இந்த எக்ஸ்ட்ரா மாவை நம்ம வந்து மாவுல எடுத்து போட்டுடலாம். இப்ப இது கரெக்டா இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லன்னா இது மாதிரி நம்ம பீஸா கட்டர்,
பீஸா கட்டர்லயும் நம்ம இத அழகா ஷேப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபிளா இருக்கோ பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, நான் ரெண்டு செஞ்சு வச்சிருக்கேன், அதை வந்து ஜஸ்ட் பிரஸ் தான் பண்ணி விட்டுருக்கேன். கையில வந்து இந்த போர்ஷன் ஆஃப் போர்ஷன் எடுத்து போட்டு சும்மா கையில தான் ஒட்டி விட்டுருக்கேன். இதே மாதிரியும் செஞ்சுக்கலாம், எதுவும் நம்ம எக்ஸ்ட்ராவா எதுவும் எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இப்ப நாம இது மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஷேப் கொஞ்சம் நல்லா வரும். ஆனா இப்ப நம்ம எடுக்கும் போது கொஞ்சம் ஷேப் மாறும் ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்களா நல்லா வருது இல்லைங்களா. இது மாதிரியும் செஞ்சுக்கலாம் நாம. இப்ப நான் வந்து அடுப்புல எண்ணெய் வச்சிருக்கேன், அந்த எண்ணெய் பிடிக்கிற அளவுக்கு இன்னும் ரெண்டு நாம செஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ரெண்டும் வந்து நான் அந்த டப்பாவை வச்சு கட் பண்ணது கட்டிங்க. இப்ப இது வந்து நான் சும்மா கையில அப்படியே அழுத்தி விட்டது, உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்ப நாம செஞ்சு பூர்ணம் வைக்கும் போது இந்த இடத்துல ஏதாவது சிந்தும், ஒரு துணி வச்சு இப்படி தள்ளிட்டு அடுத்த சப்பாத்தி நீங்க செய்ய ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாருங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு, எண்ணெய் காஞ்சதுல வந்து நாம இப்ப ஒவ்வொன்னா போடலாம். கொஞ்சம் காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் எண்ணெய் காயணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சிடுச்சு, இப்ப நாம இத போட ஆரம்பிக்கலாம். இது வந்து ரொம்ப அதிகப்படியாவும் எண்ணெய் காயக்கூடாது, அது பார்த்து நிதானமா நம்ம போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எல்லாருமே செஞ்சிடலாம், சின்ன வயசு குழந்தைங்க கூட பத்திரமா செய்யலாம், ஒன்னும் பயம் இல்லை, ஈஸியா செய்யலாம். என்ன நாம செய்யும் போது இந்த ஓபன் ஆகாம நல்லா அழுத்தி விடணும் அவ்வளவுதான். இப்ப இது போதுங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமா நான் எண்ணெய் வச்சிருக்கிறதால இந்த அளவுக்கு போதும். இப்ப பாருங்க இதுக்கு வந்து சக்கரை வந்து நான் தூள் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இத வந்து நம்ம ஒரு பிளேட்ல போட்டு வச்சுக்கலாம். இப்ப இது பொரிஞ்சிட்டு இருக்கிற டைம்ல இது மாதிரி நம்ம சக்கரை தூளை இது மிக்சியில போட்டதை இவங்க போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா எண்ணெயில இருந்து எடுத்து இதுல போட்டு திருப்பி விட்டு எடுக்கலாம். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் இது மாதிரி செஞ்சிட்டு இருக்கேன். இப்ப இது வந்து லைஃப் உங்களுக்கு நல்லா இருக்கும், அதாவது 10 நாள் 15 நாள் ஆனாலும் நல்லா இருக்கும். இதுவே வந்து நம்ம சக்கரை பாகு, ரெண்டு கம்பி பாகுக்கு சக்கரை எடுத்துக்கிட்டு இப்ப நம்ம ஜாமுன் செய்யற மாதிரி செஞ்சுட்டு அந்த பாகுல கூட இத போட்டு எடுத்து வைக்கலாம். ஆனா வந்து லைஃப் கம்மிங்க ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து ஒரு 3-4 நாள் வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அது வந்து சாஃப்ட்னஸ், இந்த தண்ணி பசை இருக்கிறதால உங்களுக்கு லைஃப் இருக்காது. அனல் கம்மி வச்சுதான் செய்யணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டிஃபரெண்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுல வந்து ஸ்டஃபிங் என்னென்ன வைக்கலாம் அப்படின்னா, கள்ளமாவு நெய் விட்டு கள்ளமாவு வறுத்துட்டு அதுல வந்து சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதை பூர்ணமா உள்ள வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பால்கோவால வந்து டூட்டி ஃப்ரூட்டி இல்ல வெறும் பால்கோவா அது போலயும் வைக்கலாம். அது மாதிரி நம்ம வந்து வித்தியாசம் பண்ணி பண்ணலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாகு சக்கரை பாகு எடுத்துட்டு முந்திரி தூள் பண்ணி அதுல போட்டு அதையும் நம்ம அதை உள்ள பூர்ணமா வைக்கலாம். இப்ப பாருங்க இது சட்டு ஆயிடும் உங்களுக்கு. இது மாதிரி நம்ம செய்யும் போது உள்ள இருக்கிற நட்ஸும் உங்களுக்கு டோஸ்ட் ஆயிடும் நல்லா. இப்ப இது நம்ம ஒன்னொன்னா எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க சத்தம் அடங்கிட்டு இருக்கு. அனல் வந்து கம்மி வச்சு செய்யுங்க, அனல் ஜாஸ்தி போடக்கூடாது இதுக்கு. இது சத்தம் பாருங்க, இது அடங்கிட்டு இருக்கு. இதனால நம்ம இதை எடுத்துடலாம். மைதா வந்து ரொம்ப திக்கா லேயர் இருக்க கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா உள்ள வேகாது, லைட்டா தான் இருக்கணும். இது வந்து கொஞ்சம் மொறுமொறு நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. இப்ப இத வந்து நாம சக்கரையில போட்டுடலாம் பாருங்க. ரொம்ப ஃபாஸ்டா டக்குன்னு செஞ்சிடலாம். இப்ப இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா திருப்பி விடுறதுக்கு ஈஸியா இருக்கும் சக்கரையில. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப நாம இது எல்லாமே எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். எண்ணெயில எடுத்துட்டு இப்ப சக்கரையில எல்லாமே நம்ம போட்டு விட்டுடலாம். இப்ப எண்ணெயோட நம்ம இதுல வந்து எண்ணெய் வழிஞ்சதுமே இதுல வழிய விட்டு அதுல போட்டுனாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்ப வந்து அந்த எண்ணெய் பசை மேல இருக்கிற எண்ணெய் பசைக்கு சக்கரை மேல நல்லா ஒட்டிக்கும். இப்ப பாருங்க இப்ப இந்த எண்ணெய் பசை இறங்கினதுமே நாம இதுல போட்டுடலாம். இப்ப இது மேல போட்டு கொஞ்சம் சூடு நமக்கு கை தாங்கும் அப்படின்னா இப்படி புரட்டி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா உள்ள வந்து நட்ஸோட சாஃப்டா நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு, மொறுமொறுன்னு இருக்கும், அட் த மீன் டைம் சாஃப்டாவும் இருக்கும்.
இப்ப இது வந்து நாள் பட்டி இருக்கும், 15-20 நாள் கூட நம்ம செலவு பண்ற வரைக்கும் அப்படியே இருக்கும். இதை வந்து நம்ம இப்படி ஒரு பிளேட்ல ஆற வச்சுட்டு நம்ம நல்லா சூடு ஆறின அப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல எடுத்து வச்சிடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த எண்ணெய் பசை இருக்கிறதால சக்கரை நல்லாவே ஒட்டிக்கும். இப்ப மொத்த சக்கரையும் நம்ம இதுல போடக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ், உடனே சக்கரை மாவு மொத்தத்தையும் போட்டுடக்கூடாது. ஏன்னா இப்ப வந்து இது பத்தல மிச்சமாச்சு அப்படின்னா, மாவு மிச்சமாச்சுன்னா, சக்கரை மாவு மிச்சமாச்சுன்னா, மறுபடியும் வேற ஏதாவது யூஸ் பண்ணும்போது இதுல இருக்கிற பார்ட்டிகல்ஸ், அதாவது இந்த மைதா மொறுமொறுன்னு மேல இருக்கு இல்லையா, அது வந்து அதுல விழும், அந்த சக்கரை மாவுல இருக்கும். அது வேற எதுலயோ அது பாருங்க, இப்ப இதுலயே பாருங்க சின்ன பீஸ் ஒன்னு இருக்கு. அது மாதிரி அதை வந்து நம்ம கேர்ஃபுல்லா இந்த கொஞ்சம் கொஞ்சம் செலவு ஆக ஆக நம்ம இதை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப அருமையான சந்திரகலா ரெடி ஆயிடுச்சு. எங்க வீடுகள்ல வந்து இது கர்ஜிக்காயின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்ப வந்து நம்ம செய்யும் போது எண்ணெயில போடும் போது இதெல்லாம் ஒரு தடவை பிளஸ் பண்ணிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா பூர்ணம் வெளியே வராம இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேஸ்டுக்கு நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க. ஒன்னு போட்டு எடுத்து அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுல சக்கரை வேணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மொத்தம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட எல்லாமே அட் த டைம் எண்ணெயில கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுக்கலாம். ஏன்னா செஞ்சு செஞ்சு நம்ம போடுறது அப்படின்னா நமக்கு டென்ஷனா இருக்கும், எண்ணெய் வந்து கருகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமாவும் இருக்கும். இது எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலையும் போட்டு எடுக்கலாம். இது வந்து பாருங்க எவ்வளவு அருமையா வந்திருக்கு பாருங்க. உள்ள வந்து நம்ம ஓபன் பண்ணோம் அப்படின்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், நட்ஸோட சாப்பிடறதுக்கு ரொம்பவும் டேஸ்டாவும் இருக்கும் பாருங்க. உள்ள பருப்பு நிறைய சுகரு எல்லாமே சேரும் போது நல்ல அருமையான ஒரு டேஸ்டோட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 300th வீடியோ வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க கொடுக்கற என்கரேஜ்மெண்ட் தான் இதுக்கு மெயின் ரீசன், நான் வந்து 300th வீடியோக்கு வந்ததுக்கு. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் வந்துருச்சான்னு பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே டைம்ல செஞ்சு எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கேளுங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.